மாண்புமிகு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடந்து வந்த பாதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பன்னீர்செல்வம் அவர்கள் 1977 தான் கழக உறுப்பினர் ஆயிருக்காரு. அடுத்த கட்டமா 1980 18வது வார்டு மேலமைப்பு பிரதிநிதி ஆனாரு. 1984 பெரியகுளம் நகர 18வது வார்டு செயலாளர் ஆனாரு. அதே வருஷம் நகர எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளரும் ஆனாரு. அதுக்கப்புறமா சரியா 9 வருஷம் கழிச்சு 1993 பெரியகுளம் நகர செயலாளர் ஆனாரு. அதை தொடர்ந்து 96 பெரியகுளம் சேர்மன், 97 தேனி மாவட்டம் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர், 98 மீண்டும் பெரியகுளம் நகர செயலாளர், சரியா 2000 மாவட்ட செயலாளர் ஆனாரு. 2001 எம்எல்ஏ வருவாய்த்துறை அமைச்சர் முதல்வர்னு போயிட்டு இருந்துச்சு. 2002 பொதுப்பணி மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர், 2004 தேர்தல் பிரிவு செயலாளர், 2006 எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி துணைத் தலைவர், 2007 கழக பொருளாளர், 2011 போடி எம்எல்ஏ நிதியமைச்சர், 2014 மீண்டும் முதலமைச்சர், 2015 நிதியமைச்சர், 2016 மீண்டும் போடி எம்எல்ஏ நிதியமைச்சர், 2016 டிசம்பர் முதல் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு அப்புறமா முதல்வர் பதவி. இப்படிதான் நம்ம முதலமைச்சர் 40 வருஷம் விசுவாசமா இருந்திருக்காருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.